எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு காது குத்துக்கு தான் போக போகிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிலோத்தூர்லேருந்து எல்லாருமே வருவாங்க. நான் இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பப்ளு சகாசு எல்லாருமே கிளம்பிட்டோம். பசங்களுக்கும் எனக்கு லீவு, அதனால் பசங்களையும் அழைச்சிட்டு போகிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து வெளில இருக்கிறனால வந்து நான் மட்டும்தான் போகிறேன். பசங்களை வச்சுட்டு ஹாய் போயிட்டு வரலாம். இப்போ வீடெல்லாம் பூட்டிடலாம். இருப்பா இதெல்லாம் போட்டிருக்கும் பாருங்க, நெக்லஸ் ஆரம் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கலந்தியாச்சு வீடெல்லாம் பண்ணலாம். அவ்வளோதாங்க, போயிட்டு வரலாம். இங்கே பாருங்க, பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். இப்போ பசங்களாம் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கின பிறகு தர்பூசணி சாப்பிட்றாங்க. இங்கேருங்க பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இப்போ பசங்க வந்து மன்னார்குள்ளேயே தர்பூசணி வாங்கிட்டு வந்தாங்க. எப்போதும் பஸ்ஸில் வரப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து சாப்பிடாமல் கொண்டு வந்து இப்போ இறங்கி சாப்பிட்டுருக்காங்க. அங்கே தான் இருக்க மண்டபம். இப்போ இங்கேருந்து நாங்கள் இறங்கி நடந்து போகணும். இங்கே பாருங்க அக்காலாம் வந்துருக்குறாங்க. இவங்க யாரு சந்திராக்கா? அங்க வருங்க, யாரு வருங்க? ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க அக்கா. காது குத்து முடிஞ்சுட்டாலயா? சாப்பிட போகணும். கறிய நாங்க கிடைக்கிறோம். கறிய கிடைக்கும் பப்ளு சகாசு. அவ்வளவுதான், எல்லாரையும் பார்த்துட்டேன். எல்லாரையும் பார்த்துட்டு சந்தோஷம். எல்லாரும் வந்து கதை பேசிட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிட்டு கீழே வந்து சாப்பிட போக போகிறோம். தம்பி ஆனந்து, பெரிய மாமியா, அக்கா பெரியக்கா, அப்புறம் தங்கச்சி அமலா, அப்புறம் சந்திரா அக்கா, ரசியா அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் இப்போ சாப்பிட போக போகிறோம். ரசியா அக்கா அப்போ இங்கே வரப்பு என்ன சாப்பாடாச்சு? சாம்பார் சாப்பாடு. என்ன பண்ணுறாங்க ராசாத்தி அக்கா? பாப்பா எல்லாம் சாப்பிட்டு என்ன சாப்பாடுக்கா? இங்கே பாருங்க, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அனிதாக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயா வந்து அனிதாக்காவோட மாமியார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாமா அடிக்கடி பார்த்துருக்கேன், அவங்களோட மாமியார். இவங்க இந்த ஐயா வந்து அவங்க மாமனார். என்னை வந்து யாருமா என்னன்னா உங்களுக்கு தெரியலை, உங்களை தெரியும் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் அனிதாக்கா வீடு. ஏ கடையை பார்க்குறேன் இப்போ. இது அனிதாக்கா பெட்டி கடை. நான் வரப்பெல்லாம் கடை இல்லை, இப்போ இருக்கு. சாமிரும் அக்கா வீட்டில் வந்து வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா என் அக்கா சமையல் அறையில் நிற்கிறாங்க. ரொம்ப கேவலமாக நிற்கிறேன். என் அக்கா அப்படி எல்லாம் நீ சொல்கிறேன். நீ இல்லை அவ்வளோ வேலை காலையில் வந்து ஏன்னா மாமாவும் ஒரு சில பேர் வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அடிக்கடி போய் சுத்தா வேலை பார்த்துக்கிறதுருவான் சமைச்சுக்கிட்டு. ஆனால் உண்மையிலே எங்கள் அக்கா பாவம் தான். நீ கஷ்டப்பட்டு எங்கள் அக்கா வீடு கட்டிக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலையை அங்கே போய் கொஞ்சம் கொஞ்சம் கலவை கலந்து கொடுக்கறத தூக்கி கொடுத்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு சமையலையும் எங்கள் அக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. சிம்பிளான குழம்பு தான், புளி குழம்பு தான்.
குயிக்கா எனக்கு அக்கா வைக்கிற குழம்பு. இங்க பாருங்க மிது பண்ண என்ன மயசமா பிடிக்குமா பிடிக்காதனா? பிடிக்கும். மயசமா எங்க வீட்டுக்கு ரெண்டாவது தடவை வந்திருக்காங்க. பிடிச்சிருக்காளே அம்மாவ? பிடிச்சிருக்கு. மயசமா என்ன குழம்பு வச்சிருக்கீங்க? புளிக்குழம்பு. புளிக்குழம்பு. இதுதான் அக்கா வீடு கட்டி போறாங்க. இந்த வீடுதான் மாமா சொன்னாங்க. இங்க வாங்க. எங்க மாமா பாருங்க அந்த வேனை பத்திட்டு இருக்காங்க. வந்த விருந்தாரி எங்க அச்சு வந்து கூப்பிடுறீங்களா? எப்போ? ஆனா எங்க மாமா உண்மையிலே பாருங்க, எங்க அக்காவும் சரி மாமாவும் சரி ஆளுங்க இருந்தாலும் இவங்களோட உழைப்பு அதுல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க மாமா, நான் போய் இப்போ உங்களுக்கு சமைச்சு எடுத்துட்டாரேன். ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஃபங்க்ஷனை முடிச்சாச்சு. இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அக்காவுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். இங்கே பாருங்க அடுத்த தங்கை வரான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு காலத்தையும் முடிச்சுட்டு அக்கா எல்லாரும் கிளம்பிட்டாங்க. கலாக்கா கூட பார்த்துருக்காங்கன்னு மாமா சாப்பிடல, சாப்பிட்டோன்னா அவங்க கிளம்புறானாங்க. சரி நாங்களும் போயிட்டு வரோம்க்கான வந்தாச்சு. நாங்கள் எல்லாரும் வந்து பண்டக்காட்டுக்கு தான் வந்துருக்கோம். வந்தாச்சு, வந்து சேர்ந்துட்டோம் வெற்றிகரமாக. அதான் என்ன சமையல்? அவ்வளோதான், அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறங்கிறத பார்க்கலாம். பாய்.